அல்லூர் என்று சொல்லுகிற கந்தன் அவன் வெலும்பு சிவசமையாக வர்ற வாசல் இல்லாமல் எத்தனையோ மக்கள் கனடா, லண்டன், பிரான்ஸ், ஜெர்மன் அப்படி அதே மாதிரி நான் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் இருந்து வந்திருக்கிறேன். 20வது திருவிழா வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான காலை நேரத்தில் நடக்கிற திருவிழா, 20வது திருவிழா. இதில் ஒரு முக்கியமான ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குன்றா, வளமையாக வர்ற வாசல் இல்லாமல் வடக்கு வாசல் வீதியில் உள்ள ராஜகோபுரத்தின் ஊடாக சாமி வழியால் வந்து வீதி உலா வந்து அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் இந்த வீதி உலாவில் நடைபெற்றது என்பது சம்மந்தமான சுவாரஸ்யமான பல விஷயங்களை இதை வந்து தொகுத்துள்ளேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்ற வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இன்றைய தினம் சந்தான கோபாலர் உற்சவம் என்றபடியினால் மக்கள் வந்து அதனை காண்பதற்காக வருகை தந்து கொண்ட வண்ணம் இல்லார்கள். என்ன மாதிரி அந்த திருவிழாவானது நடைபெறுகிறது என்பது சம்மந்தமாக வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இன்றைய தினம் நடக்கின்ற அந்த திருவிழா சந்தான கோபாலர் உற்சவம் அப்படினால் அவருடைய அந்த சிலை வந்து இந்த முன்னால் வந்து வடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மிகவும் நுட்பமாக அந்த மண்ணிலே இருந்த சிலை வந்து வடிக்கிற அந்த செயல்பாடை வந்து நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 2002 இந்த செயல்பாடை வந்து இந்த நல்லூர் வீதிகளிலே வந்து செஞ்சு கொண்டிருக்கின்றார். காலை மாலை இரண்டு வேளைகளிலும் வந்து இந்த சிலை வடிப்பதை வந்து அவர் அந்த மண்ணால் செய்யப்படுகின்றதை வந்து எப்போவுமே வந்து செய்கின்றார். இது வந்து நீங்கள் எப்போ நல்லூர் வந்தாலும் இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். முருகன் சம்பந்தமான திருவிழாக இருந்தால் முருகனுடைய சிலை, அதே மாதிரி அந்த திருவிழாக்குரியவர்களுடைய அந்த சிலையை வந்து மண்ணால் வடிக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பார்த்தீங்கன்னா அந்த ஊதுபத்தி கொளுத்தி பூ வந்து வச்சு வணங்கப்படும். எப்போவுமே வந்து காலையில் இந்த சிலைகள் செய்யும்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து எப்போவுமே வந்து அந்த பூ வச்சு அதே மாதிரி ஊதுபத்தி கொளுத்தி வழிபடுவாராம். இதுக்காகவே வந்து கோயிலுக்கு வந்து அதனை மரியா செலுத்தும் முகமாக இந்த ஒரு செயல்பாட்டை எப்போவும் வந்து செய்வார். சிறுவர்கள் எல்லோருமே கிருஷ்ண வேஷங்களை இட்டு நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். நல்லா
சாமியானது மெட்டிய வாசல் நாள் வழியால் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இது சற்றே கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நடைபெறுகின்றது. வந்து இந்த வாசல் வளமையாக வருகின்ற வாசல் இல்லை. தங்க நிறத்திலான அந்த தங்க முலாம்பூசப்பட்ட அந்த இறுதியிலே வருகின்ற காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அலை பாயுதே கண்ணா என்ற பாடலானது இசைக்கப்பட்டு கிருஷ்ணர் வருகின்ற அந்த காட்சி தங்க நிறையில் கிருஷ்ண பகவான் வருகின்ற அந்த காட்சி மக்கள் வெள்ளமார் பறிக்க கிருஷ்ணர் போகின்ற அந்த காட்சி இன்றைய தினம் இந்த திருவிழாவிலே வந்து வேறு வாசலில் வந்து சாமியானது வந்தது. ஆனால் வளமையாகவே அவ்வாறு தான் வரும். அதே மாதிரி அந்த கோபுர வாசலால் தான் உள்ளாக போகும். முக்கியமாக மெயினால் முன்னுக்கு இருக்கின்ற அந்த வாசல் நாள் வந்து தான் எல்லா சுவாமியும் வந்து வெளியாலை வருவது வந்து வழக்கம். ஆனால் இந்த திருவிழாவின் போது மட்டும் அந்த புதிதாக கட்டப்பட்டுள்ள வடக்கு வாசல் கோபுர வாசலின் ஊடாகவே சாமியானது வந்தது. இது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த திருவிழா நடைபெறுவதனால் அவரான செயல்பாடுகள் வந்து நடைபெறுகின்றன.
தொண்டர்கள் நேர்த்தியான முறையிலே அந்த சாமி காவி செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல தேவாரம் பாடிக்கொண்டு பக்தர்கள் செயல்கிற அந்த காட்சி. இந்த அதிகாலை பொழுதிலே மக்கள் வந்து காலையில் இந்த திருவிழாவை வந்து பார்த்து ரசித்த வண்ணம் உள்ளார்கள். ஆயர்பாடி மாளிகையில் அந்த பாட்டானது வந்து இசைக்கப்படுகின்றது. கோயில் வாசலை நோக்கி நகர்ந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கோபுர வாசலில்தான் சாமி வந்து உள்ளுக்கு போகும். வழமையான வாசல் இல்லை, இது வந்து வடக்கு வீசியில் இருக்கிற அந்த ராஜ கோபுர வாசலின் ஊடாக அந்த கிருஷ்ண பெருமான் உள்ளு போகிற அந்த காட்சியை வந்து நாங்கள் வந்து பார்க்கலாம். சாத்துப்படிகள் மிக அழகாக வைக்கப்பட்டிருந்தது. நகைகள் அடுக்கப்பட்டு அழகான அந்த பூ மாலை சிவப்பும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரியான அந்த மாலை வந்து சாமிக்கு சாத்துப்படியாக போடப்பட்டுள்ளது. அதேமாதிரி பொன் கலரிலான அந்த அழகான அந்த எருது. அந்த வாசலிலே பொங்கல் பொங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த கோபுரத்தின் ஊடாக நாங்கள் பார்த்தவண்டா தெரியும் பொங்கல் பொங்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்க அவங்களுக்கு தெரியும். கோபுரத்துக்குள் கோயிலுக்குள் பொங்கல் ஆனது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி ஒரு அழகான அந்த நல்ல ஒரு பாடல் உண்டு, மாடமேக்கும் கண்ணு என்ற பாடல் வந்து இசைக்கப்படுகின்றது.
மேளமானது சுத்தப்படுகின்றது. மெல்ல மெல்ல அந்த கிருஷ்ண பகவான் போகிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். சந்தான கோபாலரா உள்ளுக்கு போகின்ற அந்த காட்சி, அந்த தங்க நிற மாற்றுடன் உள்ளுக்கு வந்து பட்டி பொங்கல் வந்து நடைபெறுதான். அது வந்து உள்ளுக்கு நாங்கள் காணொலி எடுக்க முடியாது. அந்த பட்டி பொங்கல் நடைபெற்று மாடுகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு படைக்க பருகின்ற அந்த ஒரு நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருந்தது. இன்று எங்களுடைய புலம்பெயர் உறவு ஒரு அக்கா உறவை வந்து நாங்கள் மீட் பண்ணியிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து வருகை தந்திருக்கிறார் அவர். இந்த நல்லூர் கோயிலில் நடைபெற்ற இந்த காலை திருவிழா சம்பந்தமாக வந்து எங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான சகல விஷயங்களை வந்து எங்களோட கதைக்க போகிறார். வணக்கம் அக்கா. வணக்கம். இன்னைக்கு வந்து அழகான ஒரு சந்தான கோபால கிருஷ்ணனுடைய உற்சவம் இலங்கையில் நல்லூரில். இந்த நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே சமயம் இந்த மக்கள் எல்லோரும் அந்த பட்டிப்பொங்கலுக்கு வந்து உள்ளிருந்து அவர்கள் அந்த கிருஷ்ணனுடைய முழு பக்தியையும் எடுத்து அவர்களும் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்று நாங்கள் இந்த இலங்கையை நாடி வந்து, அதாவது இவ்வளவு தூரம் இருந்து வர மாதிரி எத்தனையோ மக்கள் கனடா, லண்டன், பிரான்ஸ், ஜெர்மன், அப்படி அதே மாதிரி நான் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் இருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பேர் தர்ஷினி ரஞ்சன். நான் வந்து இந்த கிருஷ்ணனுடைய ஜெயந்தி அன்று காலை வந்து அவருடன் வெளி சுற்று உள் சுற்று இரண்டும் செய்து அவருடைய நாளை கொண்டாடுவதற்கு இங்கே நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். எல்லோரும் அடுத்த வருடம் என்னை போன்று இங்கே வந்து இந்த சந்தான கோபால உற்சவத்தை கொண்டாடி பட்டிப்பொங்கலையும் கொண்டாடி விசேஷமாக நடக்க. ஆஸ்திரேலியாவிலிருந்து எவ்வளவு வருஷமா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க? நான் கடந்த 37 வருஷங்களாக ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றேன். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய நல்லூர் கந்தனுடைய 25 நாட்களில் ஒரு 2 நாள் ஒரு நாள் என்று வந்து தொடங்கி இன்றைக்கு ஒரு 20-25 வருஷங்களாய் அவருடைய கூடிய நாட்களில் ஒரு 15 வருஷம் அவருடைய 15 நாள் ஒரு 10 நாள் நின்று அவருடைய சிறப்பு நாட்களை சிறப்படிச்சு கொண்டு போய் சிறப்பான விஷயம். எங்கே இருந்தாலும் அந்த நல்லூர் திருவிழாக்கு நீங்கள் வந்துடுவீங்க நிச்சயம். நல்லூர் என்று சொல்லுகிற கந்தன் அவன் வெலும்பு சோஷம். அவரை விழுந்து நீங்கள் அவருடன் பக்தியுடன் அந்த கந்த சஷ்டியை நீங்கள் வாசித்து அவருடன் இருக்கின்றீர்களோ, அவருடன் அவரை நீங்கள் உங்களுடன் சேர்த்து ஆஸ்திரேலியா மட்டுமில்லை உலகம் எங்குமே கொண்டு போகலாம். நான் வளர்ந்தது நல்லூரில். இந்த நல்லூர் முருகனை நான் கொண்டாடுகின்ற போது அவருடைய பெருமையை சொல்லி அதே மாதிரி சன்னதி கதிர்காமம் எங்கிருக்கிற மக்களும் இதே முருகனை இன்னொரு வடிவத்தில் கண்டு அவர்களும் நான் பெற்ற செல்வமும் அந்த நன்மையும் அந்த சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சரியாக்கா, இந்த அனுபவ பயிர்வை வந்து எங்களோட வந்து மேற்கொண்ட வைக்க மிக்க நன்றி. கிருஷ்ண பகவான் அந்த பொங்கல் விழாவை முடித்து செல்கின்ற அந்த காட்சி, கிருஷ்ணனாக வேஷமிட்டு அந்த சிறுவர்கள் வந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்.